அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நம்முடைய நடப்பு நிகழ்வுகள். ஒருவேளை பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தால் ஒரு தினமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட தினம் என்னன்னு பார்க்கலாம். புக் ஃப்ரீ டே ஆர் புக்லெஸ் டே ஆர் நோ ஸ்கூல் பேக் டே. ஓகேங்களா, என்னங்க புக் ஃப்ரீ டே இல்லைன்னா புக்லெஸ் டே அப்படி இல்லைனா நோ ஸ்கூல் பேக் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னங்க, அதாவது தமிழகத்தினுடைய பள்ளிக் கல்வித்துறை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியை என்னங்க, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா புத்தகம் இல்லாத நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக் கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. ஓகேங்களா, சரியாங்க. அப்போ வந்து எந்த தினத்தில் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புக் ஃப்ரீ டே ஆர் புக்லெஸ் டே ஆர் நோ ஸ்கூல் பேக் டே. தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா புத்தகம் இல்லாத நாள் அல்லது புத்தக பை இல்லாத நாள், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். சரிங்களா, ஓகேவா. சரிங்க, இதை பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்காக இந்த புத்தகம் இல்லாத தினத்தை வந்து கடைபிடிக்கப்பட போகிறதாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையால் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. ஓகேங்களா, சரியா, ஓகேங்க. அடுத்து நம்ம 2வது செய்திக்குள்ளே போய்டும். ஒரு ஒன்லைனர் தான், அதாவது திணை ஏற்றுமதிங்க. திணை ஏற்றுமதியில் உலகளவில் இந்தியாவானது 5வது மிகப்பெரிய நாடாக இருக்குதாங்க. ஓகேங்களா, திணை ஏற்றுமதியில் இந்தியா 5வது மிகப்பெரிய நாடாக இருக்குதாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஒன்லைனில் தான். ஓகே, அடுத்து நம்ம 3வது செய்திக்குள்ளே போயிடும். இந்த ஒரு புத்தகங்க, புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்கலாம். புத்தகத்தினுடைய பெயர் ஹவு டு ப்ரிவெண்ட் த நெக்ஸ்ட் பேண்டமிக். ஓகேங்களா, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பில்கேட்ஸ் அவர்களுங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்க, ஓகே. அடுத்து நம்ம 4வது செய்திக்குள்ளே போயிடுவோம். 4வது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் மிகப்பெரிய மல்யுத்த அகாடமி. ஓகேங்களா, இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய மல்யுத்த அகாடமி பார்த்தீங்கன்னா எங்கே அமையப்பட போகுது அப்படின்னா புதுடெல்லியில் கிஷன்கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலங்க. புதுடெல்லியில் கிஷன்கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மல்யுத்த அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பட போதாங்க. இதை வந்து இங்கிலீஷில் ரெஸ்லிங் அகாடமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் அல்லது லார்ஜஸ்ட் ரெஸ்லிங் அகாடமி எங்கே அப்படின்னா கிஷன்கஞ்ச் அட் நியூ டெல்லி. ஓகேங்களா, சரிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் அமைக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மல்யுத்த அகாடமியை அமைக்கப்பட போகிறாங்களாம். மேலும் பார்த்திங்கன்னா என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அடுக்கு மல்யுத்த வீரர்கள், ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மல்யுத்த வீரர்கள் எல்லாமே இந்திய ரயில்வேவை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்களாம். ஓகேங்களா, அதனால தான் இந்திய ரயில்வே இந்த மல்யுத்த அகாடமியை அமைக்கப்பட போகிறதா திட்டமிட்டுருக்கிறாங்க. சரிங்களா, ஓகேவா. மேலும் தற்பொழுதைய மத்திய ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் தற்பொழுதைய மத்திய ரயில்வே துறை அல்லது ரயில்வே அமைச்சராக இருக்கிறாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா, சரி. அடுத்து ஒரு ஒன்லைனர், 5வது செய்திக்குள்ளே போயிடுவோம். 5வது செய்தியாக ஏர் இந்தியா பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது 68 வருடங்களுக்கு பின்னாடி கவர்மெண்ட் கையிலேருந்து இப்போ ப்ரைவேட் கைக்கு என்ன ஆச்சுங்க, தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரி அதாவது சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நிர்வாக இயக்குனர் அதாவது எம்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எம்டியாகவும் சிஇஓவாகவும் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இல்கர் ஐசி. ஓகேங்களா, என்னங்க இல்கர் ஐசி அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓ மற்றும் புதிய எம்டியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாருங்க. ஓகேங்களா, சரியா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6வது திட்டம், 6வதாக பார்த்திங்க அப்படின்னா
சௌபாகியா திட்டங்க. என்னங்க சௌபாகியமாக இருக்கணும், இல்லாமல் நல்ல சண்டை சாடு இல்லாமல் நல்ல சௌபாகியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தை வந்து வாழ்த்துவாங்க இல்லைங்களா, சௌபாகியா அப்படின்னு கூடிய திட்டம். இந்த சௌபாகியா திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியை மின்மயமாக்கல்ல, ஓகேங்களா, அதாவது சூரிய ஒளியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதில்ல, என்னங்க லைட் எனர்ஜியை என்ன எனர்ஜியாக மாற்றுறாங்க, மின்சாரமாக மாற்றுறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த மின்சாரமாக மாற்றுறதில் நம்முடைய இந்தியாவில் ஒரு மாநிலம் முதலிடம் பிடிச்சிருக்குதுங்க. அவ்வாறு முதலிடம் பிடிச்ச மாநிலம் எதுன்னு கேட்டால் ராஜஸ்தான் மாநிலங்க. சௌபாகிய திட்டத்தின் கீழே சூரிய ஒளியை, அதாவது சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் ராஜஸ்தான் மாநிலங்க, ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி அமைப்பின் மூலமாக சோலார் அடிப்படையிலான மின்சாரத்தை பெற்ற அதிகபட்ச வீடுகள், அதாவது தனித்தனியாக அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, சோலார் பேனல் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வீடுகளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இவ்வளோ அதிகமாக எல்லா மாநிலங்களும் இருக்குது போலயாம், ஆனால் இந்த ராஜஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. அப்போ அதில் பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா முதலிடத்தை வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், ராஜஸ்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம், இரண்டாம் இடத்தை சத்தீஸ்கர் பிடிச்சிருக்கான், மூன்றாம் இடத்துல உத்தரப்பிரதேசம் பிடிச்சிருக்கான். முதலிடத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க சூரிய ஒளியை மின்மயமாக்கல்ல ராஜஸ்தான் முதலிடம், சத்தீஸ்கர் இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா, உத்தரப்பிரதேசம் சரிங்களா. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்க. இந்த ஸ்கீம் அதாவது சௌபாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இதை வந்து பிரதான் மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனான்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை சௌபாகியா திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த திட்டமானது எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சுன்னா செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குறது தான், ஓகேங்களா. ஆனால் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்கே மலையாட்டம், அங்கே மலை பிரதேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அங்கே ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குறதா இந்த திட்டத்துடைய நோக்கங்க. சௌபாகியம்னா என்னங்க, வெளிச்சமாக இருக்கணுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சரிங்களா. இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது 6 வீட்டுக்காவது பவர் சப்ளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 500 ரூபாய் செலுத்தி மின் இணைப்பு என்ன பண்ண முடியுங்க, அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அதாவது 10 தவணையாக ஒரு மாதமும் 50 ரூபா 50 ரூபா கட்டி 10 தவணையாக செலுத்தி கூட என்ன பண்ணலாங்க, 500 ரூபாயும் முழுசாக செலுத்தி கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த இணைப்பு என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான நோக்கம், இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கியமான நோக்கம் அப்படின்னா மண்ணெண்ணெய் பயன்பாட்டை முற்றிலும் நீக்கி சமையல் எரிவாயு இணைப்பை வழங்கணுங்கிறது தான் வழங்குவதே முக்கிய நோக்கம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சமையல் எரிவாயு பயன்படுத்துவதனால இப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவாக இருக்காது, ஓகேங்களா. அப்போ சுற்றுச்சூழல் மண்ணெண்ணெயில் எரிக்காமல் இந்த கேஸில் எரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுங்க, கரண்ட் சப்ளைங்கிறது வேணும். அப்போ வந்து கரண்ட்டு இல்லை, அதாவது பவர் சப்ளை இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி தான் என்ன பண்ணுவாங்க, விளக்குகளை எரிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கேண்டிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தான், ஆனால் முன்னாடி பருத்தியில் பொறுத்த வரைக்கும் அல்லது வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் தான் லாங் லாஸ்டிங் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த மண்ணெண்ணெய் வந்து அந்த விளக்குக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, மண்ணெண்ணெயை விளக்குக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கொஞ்சம் பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பாடு ஆக்கிறதுக்கு பாத்திரத்தில் சாப்பாடு ஆக்கிறதுக்கு அடுப்பு தான் எரிப்பாங்க. அப்போ அந்த அடுப்பு எரிப்பதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு, அதிக புகை ஏற்படுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்கும், அப்போ வந்து தடுக்க முடியாது. அப்போ வந்து இவங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்தா அந்த மண்ணெண்ணெய் வந்து என்ன பண்ணுங்க, சேவ் ஆகும் இல்லைங்களா. அப்போ வந்து அங்கே எரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த சிலிண்டர் கொடுத்துட்டு என்னாகும், மண்ணெண்ணெய் கட் பண்ணிடலாம், புரியுதுங்களா, அதுதான் இந்த கான்செப்ட், ஓகேங்களா சரிங்க. ஓகே, அடுத்து நம்ம 7வது செய்திக்குள்ளே போயிடுவோம். 7வது செய்தியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிகே தான், நமக்கு செய்தித்தாளில் வெளியாக இருந்துச்சு ஓகேங்களா. இயற்கை விவசாயம் அதை பற்றி பார்க்கலாங்க. இந்தியாவிலேயே முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறிய முதல் மாநிலம் சிக்கிம் ஓகேங்களா. இந்தியாவிலேயே முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறிய மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கிம்ங்க ஓகேங்களா. இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு ஓகேங்களா, இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் ஓகேங்களா. அதாவது முழுக்க இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலம்னு கேட்டால் சிக்கிம். ஆனால் ஒரு மாநிலத்தில் அதிகப்படியான இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்டியலில் மத்திய பிரதேசத்தில் வந்து அதிகமாக இருக்காம், இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்காம், மூன்றாவதாக மகாராஷ்டிரா
மகாராஷ்டிராவில் சில முதல்படியாக பார்த்தீங்கன்னா அதிகமான பரப்பளவு கொண்டிருக்கக்கூடிய இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய நில பரப்பளவு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் மத்திய பிரதேசம் முதலிடம், இரண்டாம் இடம் ராஜஸ்தான், மூன்றாம் இடம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. மூன்றாம் இடம் மகாராஷ்டிரா, சரிங்களா? ஓகேவா? சரிங்க. ஓகே, இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவோங்க, சரிங்களா? கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடலாங்களா? கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்று கொண்டவர் யார், அல்லது பதவியேற்று கொண்டவர் யார், ஓகேங்களா? அடுத்த கேள்வியாக, சமீபத்தில் ஜீவா என்ற திட்டத்தை எந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது, அல்லது யாரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.